வாங்க தட்டை கொட்டை பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நல்லா குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க. ரோஸ்னுடைய பெட்டல்ஸு, பெரிய வெங்காயம் போட்டு கலக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி விடுங்க. தக்காளி பழம் நறுக்கி வச்சு தக்காளி பழம் போடுங்க. அஞ்சு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காய் வெட்டா போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் பிரியாணி. அதனால் கொஞ்சம் காய் வெட்டா போட்டிருக்கோங்க. மீன் மேக்கர் பன்னு கொஞ்சம் போட்டிருக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சது ஒன்றை கரண்டி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், பிரியாணி கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு நல்லா கலக்கி விட்டு தட்டை பொட்டியும் அரிசியும் சேர்ந்தபடி ஊற வச்சுருக்குங்க. அதை வந்து இந்த பிரியாணியில் கலந்துக்குங்க. எல்லோரும் கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி போட்டுக்கிறோங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி விடுங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்.